நாங்கள் மாத்திரம் வீரப்ப ஏரியாவுக்குள்ளே கவனம் செஞ்சிட்ருக்கோம். இப்போ பாருங்கள், 93 பார்த்தோம், இன்றைக்கி 30 ஆயிடுச்சு, 31 ஆகுது. இன்றைக்கு வரைக்கும் அதை பேசப்பட்டே இருக்கும், இன்றைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கும். இப்போ கூட வந்து உட்காந்தவுடனே நம்ம ஆனந்த் சொன்னார், சார் அந்த வீரப்பன் டாக்கு சீரீஸ் பார்த்தோம், பூசை முனுசாமி வீரப்பன் டாக்கு சீரீஸ் வேறு லெவல் அப்படின்னார். இன்றைக்கு வரைக்கும் 31 பேசல, இன்றைக்கு வரைக்கும் நிற்கிறோம். ஆக இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஊர்லேருந்து வரும்போது நாட்டை திருத்துறதுக்காகலாம் வரல, நான் ஒரு குழப்பு வந்தேன். வந்த இடத்துல பத்திரிக்கை ஆரம்பித்த பிறகு மற்றவங்க மற்ற பத்திரிக்கைக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் காமிக்கணுங்கிறதுக்காக தான், அந்த எந்த குற்றம் நடக்குதோ, எந்த ஒரு சமூகத்தில் ஒரு பிரச்சனை நடக்குதோ, அந்த ஏரியாவுக்கு போய் அதை எடுத்து கொண்டு வந்து மக்கள்கிட்ட கொடுக்கணுங்கிறது தான், அதை மாத்திரம் தீமா எடுத்துக்கிட்டோம். அது அதில் நாங்கள் வந்து நிறைய விஷயங்களை சமூகத்தில் இப்போ பார்த்திங்கன்னா நக்கின ஆரம்பித்து 36 ஆச்சு. 36 நாம் சமூகத்தில் நடந்த அத்தனை பிரச்சனையும் நக்கீரன் தொட்டதாக இருக்கும். அது நீங்கள் ஆட்டோ சங்கர் அடுங்க, பிரபாகரன் வந்து 89 உயிரோடு இருக்காரா இல்லையான்னு ஒரு சம இது வந்துச்சு. அப்போ எல்லா பேப்பர்லேயும் மாத்தையா பிரபாகரன் மாத்தையாவால் சுட்டு கொல்லப்பட்டார்னு செய்தி 89 எல்லா பத்திரிக்கையும் பண்ணுச்சு. நாம் மாத்திரம்தான் இல்லை, பிரபாகரன் உயிரோடு இருக்காருன்னு, அவர் உயிரோடு அவரை பற்றி வந்த செய்தியை படிக்கிற மாதிரி ஒரு கேரிகேச்சர் பண்ணி நான் ஒரு அட்டைப்படம் போட்டேன். ஒரு அட்டைப்படம் மாத்திரம் ஜெராக்ஸ் மாத்திரம் 10 போச்சு. இந்த சமூகம் ஜெயிக்கிறவனை பாராட்டுது, தோக்கிறவனை கொஞ்சம் கேவலமாக பார்க்குது. அது வந்து அதை நம்ம மாற்ற முடியாது. ஏன்னா நம்ம பேச்சுக்கு வேணால் நல்லாயிருக்கும், தோத்துறையோ தோத்துட்டேன்னு கவலைப்படாதேன்னு. எனக்கு வந்து அனுபவம், நான் பள்ளி படிப்பு எல்லாமே பார்டரில் பாஸ் பண்ணவன் தான். ஆனால் முதல் முறை சென்னைக்கு வரும்போதே நான் வந்து எங்கள் அப்பா எந்த கூப்பிட்டு இருந்த அந்த மூலையில் ஒரு 4 இருக்குது, அதில் ஒரு 3 எடுத்துக்க, நாட்டு கெட்டு கிடக்கு, போய் திருத்திட்டு வா அப்படின்னு சொல்லிலாம் அனுப்பலை. வந்த இடத்துல என்னென்னமோ வேலை பார்த்தேன், கடைசியில் நக்கீரன் ஆரம்பிக்க வேண்டிய கட்டாயம் வந்தது. நக்கீரன் ஆரம்பித்த பிறகு நக்கீரனாக வாழ்கிறது கஷ்டப்படுறோம், அவ்வளோதான் சிம்பிள். ஒரு சில்வர் கம்பெனியில் வேலை பார்த்தேன், சில்வர் கம்பெனி அப்படி தான், தோத்துட்டு வேலையை விட்டுட்டு ஊருக்கு போகிறோம், மறுபடியும் அங்கேருந்து திரும்பி வந்தேன், மறுபடியும் ரப்பர் கம்பெனி வச்சேன், மறுபடியும் தோத்துட்டு ஊருக்கு போனோம், படம் வரைஞ்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் ஒருத்தன் சொன்னார், பத்திரிக்கை போடா, ஏதாவது படம் வரையலாம் அப்படின்னு சொன்னான் என் ஃப்ரெண்டு. பத்திரிக்கை வந்தேன், பத்திரிக்கை வந்த பிறகு தாய் பத்திரிக்கை, அதுக்கப்புறம் திரைச்சுவைன்னு ஒரு சினிமா பத்திரிக்கை, அதுக்கப்புறம் தராசு. தராசுலேருந்து தோத்துட்டு மறுபடியும் ஊருக்கு போகிறோம். ஊர் பேரில் எங்கள் அப்பா வாசலில் வர்றார், என்னாச்சுன்னாரு, பத்திரிக்கை விட்டு வந்துட்டேன்னாரு. சரிப்பா அப்படின்னாரு, அதான் இதே வேலை உனக்கு அப்படின்ட்டு திட்டிகிட்டு போயிட்டார். போனவர் திரும்பி வர்றாரு, நான் அதுக்குள்ளே சாப்பிட்டு ஒரு தோல்வி வந்த தோல்வியோ ஏதோ ஒன்று இருந்தால் ஒரு நல்ல ஒரு டயர்னஸ் வரும், ஒரு அயற்சி. நான் ஒரு ஓரமாக எங்கள் வீடு அப்போ ஓட்டு வீடு தான், ஒரு ஓரமாக படுத்து கிடக்கிறேன், வந்து நல்லுக்குன்னு வயிற்றில் ஒரு மிதி விழுந்துச்சு. எங்கள் அப்பா திரும்பி பார்க்குற, எங்கள் அப்பா தான் எந்திரானார், ஏதோ நீ வந்துட்டு அந்த பத்திரிக்கை நின்று போனாங்க, அதை நான் கீழே நின்று வாங்கிட்டுருக்காங்கன்னார். எது தராசு, நான் சொன்னேன், யார் சொன்னான், உன் ஃப்ரெண்டு தான் சொன்னான்னார். அவனை போய் மிதிக்க வேண்டியதை ஏன் மிதிக்கிறீங்க, நான் எனக்கு வயசு அப்போ 29 எங்கள் அப்பாட்ட மிதி வாங்குறேன். அப்படியே அடிச்சிட்டே இருக்காரு, என்னடா பண்ண எனக்கு ஒன்றும் தெரில, இல்லைப்பா நான் எனக்கு பிடிக்கல வந்துட்டேங்கிறேன், பத்துன்னு வைக்கிறாரு. இப்போ எங்கள் அம்மா தான் வந்துச்சு, எப்பா எந்திரி மூஞ்சிகள் இருந்தா, அப்போ 20 வந்து புதுசு 6 20 கையில் கொடுத்து, வேணா பாருங்கள் இவன் அதே மாதிரி பத்திரிக்கை ஆரம்பித்து பெரிய ஆளாக வருவான்னு என்னை கேட்காமலே சொல்லுது. நான் எங்கள் அப்பாவுக்கு அடிக்கு வாங்க பயந்துட்டு அந்த பேக் எடுத்துகிட்டு அப்படியே வீட்டு விட்டு திரும்பிடுவோம், அப்படியே கிளம்புனேன். என் அம்மா தான் போக சொல்லிச்சு, அப்படியே ஊருக்கு வரோம். 120 அது அப்போ டிக்கெட் வந்து அருப்புக்கோட்டையிலேருந்து மதுரையிலேருந்து சென்னைக்கு வந்து 32
அது போக மிச்ச ரூபாயோடு வரோம். வந்த இடத்துல பத்திரிக்கை ஆரம்பிக்கணும்னு எல்லாருமே சேர்ந்தோம், பத்திரிக்கை ஆரம்பித்தோம். ஜெயிச்சவனை போட்டுறதுங்கிறது அது இயல்பு, ஜெயிக்கிறவனை தானே பத்திரிக்கையும் போட்டுறது, டிவியும் போட்டுறது, நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவனும் போட்டுறான், தோக்குறவனை போட்டுறதில்லை. உண்மையிலேயே ஒரு வித்தியாசம், ரொம்ப வித்தியாசமாக அந்த தம்பி திங்க் பண்ணதில்ல. ஒருவேளை இது என்னது, அது என்ன சொல்வார், நம்ம கூழ் சிறை சொல்கிற மாதிரி விளம்பர ஸ்டண்டாக கூட இருக்கலாம், விளம்பர ஸ்டண்டு கூட பண்ணலாம். ஆனாலும் விளம்பர ஸ்டண்டுக்காகாவது நீங்கள் மனசு வேணும்ல உங்களுக்கு, ஆளுக்கு தலைக்கு இவ்வளோ ரூபாயை கொடுத்து ஒருத்தர் அஞ்சு பேரை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு அவங்கள ஊக்கப்படுத்தி, இப்போ நான் பேசுனதை விட அதிகமாக அவங்கள ஈர்க்கிறதா பேசுனது எங்கள் ஆனந்த். ஏன்னா அவர் வந்து அவர் 4000 பேர் வேலைக்கு வச்சுருக்கேங்கிறார். இப்படி தெரிஞ்சால் அந்த ஆளுக்கு நம்மளே போயிருக்கலாம் வேலைக்கு. 4000 பேருங்கிறாரு, என்ன ஏன் சத்தியம், அவர்கிட்டே போயிருக்கலாம்ல. என்ன நம்ம அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு வெறி இருக்கணுங்கிற மாத்திரம். இப்போ நான் வந்து இங்கே நமக்கு வெறி இந்த பத்திரிக்கையாளர்கள்லாம் சேர்ந்து உஸ்பேத்தி விட்டது தான். நம்மளை இந்த கூட இருக்கிறவன், நம்ம கூட பழகினவங்க எல்லாரும் உஸ்பேத்தி விட்டு உஸ்பேத்தி விட்டு சொல்லுவாங்க இல்லை, அது மாதிரி உஸ்பேத்தி விட்டு தான் ஏன் இந்த இருப்பணும் இல்லை. ஆனால் எல்லோரும் நம்ம மேலே இந்த மெட்ராஸ் பாஷையில் சொல்லுவாங்க என்னன்னா காண்டா, மெட்ராஸ் பாஷையில் வைத்தறி சொல்லுவோம், அந்த மெட்ராஸ் பாஷையில் காண்டுமாங்க. ஏம்மா அதான் கேட்டேன், இந்த அஞ்சு பேரை கூட்டு வந்து பாராட்டினதுங்கிறது மனசு வேணும், அந்த மனசு நம்ம டைரக்டருக்கு. அதை விட முக்கியம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து இதை வந்து கவர் பண்ணுறதுக்கு இத்தனை பேர் வந்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியம், மறுபடியும் ஆச்சரியப்படுறேன். ஏன்னா எதையும் சாதாரணமாக நினச்சி வந்துடக்கூடாதுங்கிறது தான். இப்போ நான் நினச்சேன் அஞ்சு பேருக்கு ரூபாய் கொடுக்க சொல்கிறாரு, போய் கொடுத்துட்டு ஒரு ரெட்டும் வந்துடுவோம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் வந்த பிறகு பார்த்தா இத்தனை கேமரா அன்னைக்கு, ஓ இது பெரிய ஒரு பெரிய நிகழ்ச்சி தான். ஏன்னா எத்தனை பேர் பங்கெடுத்தாங்கிறத விட இதை கொண்டு போய் சேர்க்குற இடம் இருக்குது பாருங்கள். ஆக இந்த தோல்வியை வந்து பொருட்படுத்தாமல் அவங்கள நீங்கள் வந்து தேற்றுறது இருக்குல்ல, தேற்றுறது தேற்றுறதுங்கிறதுக்கு ஒரு பெரிய மனசு. அந்த மனசு வந்து எங்கள் டைரக்டர்கிட்ட, அவரோட சேர்ந்த ஹேமச்சந்திரன், அவரோட சேர்ந்த நட்பு குலாம் எல்லாருக்கும் உண்மையிலே நக்கீரன் சார்ந்த வணக்கம், வாழ்த்துக்கள். இந்த அஞ்சு பேர் வந்து இந்த வர்ற ஜூலையிலேன்னு உடனே 60 மார்க் எடுக்கிறான்னு சொல்லியிருக்கார். 60 மார்க் எடுப்பீங்க, இல்லைன்னா அவரே வேலை தருவார். 5 பேருக்கு வேலை இருக்கு. அஞ்சு பேருக்கு அப்படியே போகும்போது சொல்லுங்க, நானும் வந்துடுறேன். ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப இப்போ நீங்கள் எல்லாம் கூல் சுரேஷ் இவங்கெல்லாம் பேசின பிறகு அவங்க மூச்சில் ஒரு இப்போ தான் ஒரு சின்ன ஒரு அந்த ஒரு சந்தோஷத்தை பார்க்குறேன். ஏன்னா வரும்போதே வருத்தமாக அப்படியே செத்து போன மாதிரி வந்தாங்க. ஆனால் உண்மையிலேயே அது இல்லை. ஏன்னா எல்லார் வாழ்க்கையிலையும் இப்போ நிற்கிற எல்லார் வாழ்க்கையிலையும் தோல்வி இருக்குங்கிறது யாரும் வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆனால் எல்லார்ட்டையும் ஒரு தோல்வி இருக்குது, அதை மீறி தான் நிற்கிறோம், மீறி தான் ஜெயிக்கிறோம். இன்னமும் நிறைய கடக்க வேண்டியதாக இருக்குது. இன்னும் கடக்கணும்னா நீங்கள் வந்து நிறைய தோல்விகளை சந்திக்க வேண்டியிருக்கு. அந்த தோல்விக்கு இப்போது செல்வம் மாதிரி இருக்கிற ஒரு நல்ல நண்பர்கள் அரவணைப்பு இருந்தாலே போதும். அந்த அரவணைப்பு உங்களுக்கு கிடச்சிருக்கு. இந்த அரவணைப்பு கொடுத்த டைரக்டர், அவங்களுக்கு துணையாக இருக்கிற மற்றும் இந்த இங்கே வந்து பேசின அனைவருக்கும் நக்கீரன் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.